ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ட்ரிஸ்லிங் கிளவுஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே மனிதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயமானது பயமா இருக்கிற வரைக்கும் மட்டும் பிரச்சனையே இல்லை, அதையும் தாண்டி அது ஃபோபியாவா மாறுச்சு அப்படின்னா தான் மனிதர்களுக்கு பிரச்சனையே வருது. ஃபோபியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதிகப்படியான வெறுப்பு, அதிகப்படியான பயம், இதை தான் நம்ம ஃபோபியான்னு சொல்றோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, உலகத்தில் 12.5% மக்கள் வந்து இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மென்ட் அவசியம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொதுவா இந்த ஃபோபியாக்குள்ள சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதய துடிப்பு பயங்கரமா அதிகரிக்கும், வேர்த்து கொட்டும், வார்த்தைகள்லாம் தடுமாறும், கை கால்கள்லாம் ஜில்லுன்னு ஆயிடும், அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் தான் இந்த ஃபோபியாவோட சிம்டம்ஸ். இந்த ஃபோபியாவிலே பாத்தீங்கன்னாக்க, வித்தியாசமான வினோதமான ஃபோபியோஸ் எல்லாம் இருக்கு. மனிதர்கள் இந்த மாதிரி கூட பயப்படுவாங்களா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சில வித்தியாசமான வினோதமான ஃபோபியோஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். கலரோஃபோபியா. இந்த கலரோஃபோபியாவால கஷ்டப்படுற மக்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எதை பார்த்துனா, ஜோக்கர்ஸ், கோமாளிகளை பார்த்து பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கலர்ஸ், விதவிதமான கலர்ஸ் ஒரே இடத்துல பார்த்தாலும் இவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துருமா, அந்த இடத்துல இருந்து உடனே இவங்க விலகி போயிடணும்னு நினைப்பாங்க. அடுத்து சோம்னிஃபோபியா. இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுற மக்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னாக்க, தூக்கத்தை பார்த்து பயப்படுறாங்க. யாராவது ஆழ்ந்து தூங்குறத பார்த்தாலும் அல்லது தான் தூங்கணும்னு நினைச்சாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்துருது. இந்த மாதிரி ஃபோபியாவால கஷ்டப்படுறவங்க ஆழ்ந்து தூங்கவே மாட்டாங்க, பாதி தூக்கத்திலேயே தன்னுடைய கை கால்களை அசைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க நம்ம ஆழ்ந்து தூங்கினா மரணம் நம்மளை தழுவிடுமோ அப்படின்னு ஒரு வித பயம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை ஆழ்ந்து தூங்கினாலும் இவங்களுக்கு பயங்கரமான கனவுகள் வந்து இவங்க உடனே எந்திரிச்சிருவாங்க. இந்த சோம்னிஃபோபியாவால கஷ்டப்படுறவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவசியம் தேவைப்படுது. அடுத்து என்ன ஃபோபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாட்டிடோஃபோபியா. இந்த ஃபோபியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கே சிரிப்பு வந்துடும். இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுற மனிதர்களுக்கு என்ன ஒரு வித பயம் இருக்கும் அப்படின்னா, தன்னை ஒரு வாத்து எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதாவும், அது எப்ப வேணாலும் தன்னை கொல்லலாம் அப்படிங்கிற எண்ணமும் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுறவங்க வாத்தை பார்த்தாலே மிரண்டு ஓடிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது போகனோஃபோபியா. இவங்க எதை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா, தாடிய பார்த்து பயப்படுறாங்க. அதாவது தாடி வச்சு யாராவது மனிதர்கள் வந்தா இவங்களுக்கு பயம் தன்னறியாமலே வந்துடும். அதாவது தாடி வச்ச அனைத்து மனிதர்களையும் இவங்க ஒரு வில்லனாவே பார்ப்பாங்க. தாடி வச்ச மனிதர்களை யாராவது பார்த்தாங்கனாலே அந்த இடத்துல இருந்து இவங்க விலகி ஓடி போயிடுவாங்க. அடுத்த வித்தியாசமான ஃபோபியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பீடியோஃபோபியா. இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுற மனிதர்கள் எதை பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா, அழகா இருக்கிற பொம்மைகளை பார்த்து பயப்படுவாங்க. அதாவது இந்த பேய் படத்துல எல்லாம் அழகான பொம்மைகள் தானே அப்படியே பேயா வர மாதிரி இருக்கும், அதே போலதான் இவங்களுக்கு நெஜத்திலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைகள் ஏதேனும் சத்தம் எழுப்பினாவோ அல்லது பேசும்படியா அமைக்கப்பட்டிருந்த பேட்டரி பொம்மைகளா இருந்தாவோ இவங்களோட பயத்தை கையாளவே முடியாது, அந்த அளவுக்கு பயந்துருவாங்க. அடுத்த வித்தியாசமான ஃபோபியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, குளோபோஃபோபியா. இந்த குளோபோஃபோபியாவில கஷ்டப்படுறவங்க எதை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கவே ரொம்ப நகைச்சுவையா இருக்கும், ஏன்னா அவங்க பலூன்ஸ பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஃபோபியா உள்ள மனிதர்கள் பர்த்டே பார்ட்டிஸ், எந்த பார்ட்டிஸ்க்குமே போறதுக்கு விருப்பப்படுறதே இல்ல. ஏன் அப்படின்னா, அங்க பலூன்ஸ் இருக்க ஒரே காரணத்தால மட்டும்தான். அது மட்டும் இல்லாம கலர் கலர் பலூன்ஸ சேர்ந்து பார்த்தாலோ அல்லது பலூன் வெடிக்கிற சத்தம் கேட்டாலோ இவங்களுக்கு தன்னை அறியாம ரொம்பவே பயந்துருவாங்க. அடுத்த வினோதமான ஒரு ஃபோபியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரித்மோஃபோபியா. இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுற மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, நம்பர்ஸ பார்த்து பயப்படுவாங்க. அதாவது 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர்ஸ எங்கேயாவது பார்த்தாலோ அல்லது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் எங்கேயாவது எழுதிருந்தாலோ அதை பார்த்து இவங்களுக்கு பயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இவங்க தூங்குறப்ப தன்னோட பெட்டு கடியில 1, 0, 2 அந்த மாதிரி நம்பர்ஸும் கீழே இருக்கிறதாவும் அது தன்னை பயமுறுத்ததாவும் இவங்க தன்னாலே பயந்துருவாங்க. அடுத்த வித்தியாசமான ஒரு காமனான ஃபோபியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோனோஃபோபியா. இந்த ஃபோனோஃபோபியாவில கஷ்டப்படுறவங்க எதை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சவுண்ட் கேட்டாலே பயப்படுவாங்க. என்ன மாதிரி சவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதவு வேகமா அடிக்கிற சவுண்டு, ஜன்னல் கதவுகள் அடிக்கிற சத்தம், கிளாக்ல இருந்து கேட்கக்கூடிய டிக் 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 அப்படிங்கிற சத்தம், இதுக்கெல்லாமே ரொம்பவே பயப்படுவாங்க.
அடுத்த ஃபோபியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலோஃபோபியா. இந்த ஃபோபியா உள்ள மனிதர்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா உயர உயரமான மரங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதாவது உயரமான மரங்கள் கொண்ட அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கட்டும், அதை நேர்ல பார்த்தாலோ அல்லது டிவி இல்ல மொபைல் போன்ஸ் எதுல பார்த்தாலுமோ இவங்களுக்கு தன்னறியாம பயம் தொற்றிக்கும். உடனே அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னா இவங்க டக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஃபோபியாஸ் எல்லாம் நமக்கு கேக்கறதுக்கு வேணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் வியர்டாவும் இருக்கலாம். ஆனா இந்த ஃபோபியாவால கஷ்டப்படுறவங்களுக்கு படபடன்னு வேர்த்து கொட்டி மயக்கம் திடீர்னு வந்துடும். இந்த மாதிரி ஃபோபியாஸ் உடையவங்க ரெகுலரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ரிலீஃப் ஆகி வெளியில வந்துருவாங்க அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.